அவர் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தாச்சு, கலர் பார்த்தாச்சு, 70mm பார்த்தாச்சு, 3D கூட வந்தாச்சு. அப்புறம் இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கும்போது அவர் தான் டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கார். நண்பர் ரஜினி தாங்க, அந்த சூப்பர் ஸ்டார் பாட்டெல்லாம் யாருக்கும் வராது. ரஜினினா ரஜினி தான், ரஜினிக்கு இடத்துல நினச்சி கூட பார்க்க முடியாது. ரீசெண்டாக வந்த படத்தில் ரஜினிக்கு தான் நல்லாயிருக்கு. இவரது எதுவும் ஹிட்டு இல்லாதனால ரெண்டு படமுமே மேக்ஸிமம் எந்த படத்துக்கு நீங்கள் அதிகமாக வெயிட் பண்ணுங்க? ஆஸ் யூஷுவல் வேட்டையே இருந்தாங்க. என்ன காரணம்? ஏங்க இந்த வயசில் நடிக்கிறாரு, இந்த வயசில் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே பார்த்தீங்கன்னா மோர் தென் 70 ஏஜ் இருக்கும், 70 வயசில் நடிக்கிறாரு. அவர் படத்துக்கு வந்து என்ன இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குல்ல, என்ன தான் பண்ணியிருக்காரு. அதுவும் ஞானவேல் ராஜா வந்து ஏற்கனவே ஜெய்பீம் எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய கண்டென்ட் வந்து சோஷியல் எலிமெண்ட்டாக இருக்கும். பட் அந்தளவுக்கு ஜெய்பீம் லெவலுக்கு இருக்குமா அதுக்கு மேலே இருக்குமா அது ஒரு விஷயம். ஸோ டேரக்டரும் வந்து சூப்பர். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் இருக்காரு. ஸோ ரஜினி சார் ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது. எனக்கு வேட்டையன் பார்க்கணும் ரொம்ப நாள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னும் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து சவுத் இந்தியா கல்ச்சர் பார்த்தா தாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கங்குவா வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஓவராக இருக்குது, விஎஃப்எக்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து வேர்ல்டு மார்க்கெட் சொல்கிறாங்க, மொத்தம் ஏதோ 15 லாங்குவேஜில் ஏதோ டப் பண்ணி ரீமேக் டப்பிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட்டு சூர்யா பார்த்து கூட மோர் தென் 4 இயர்ஸ் மேலே ஆகுது. என்னவோ தெரியல, சூர்யா படம் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனும் வரல. ரஜினிக்கு இருக்கிற ஈக்குவல், ரஜினிக்கு இருக்கிற மாசுக்குலாம் மற்றவங்களெல்லாம் எனக்கடும் கங்குவா பார்க்க இது வேட்டையன்னு பார்க்குறது ஈகராக வெயிட் பண்ணிட்டு. இல்லை டேரக்டர் டச் இதுக்கு இல்லைங்க. இப்போ எல்லாருமே வந்து எந்த டேரக்டர் இப்போ எல்லாமே வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் யாருன்னு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேரக்டர் யார், எடிட்டர் யாரெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த டேரக்டர் வந்து ஜெய்பீம் எடுத்திருக்காரு. ஜெய்பீம்லாம் என்ன மாதிரி மாஸ் அது. ஸோ அப்படி அந்த டேரக்டர் ரஜினியை வச்சு என்ன பண்ண போகிறாரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுது இல்லை. ஸோ அது டேரக்டருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஜெய்பீம் படத்தெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ ரஜினி நடிக்கும் போது அந்த காம்போ எப்படி இருக்கும்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி போன 3-4 மாதம் முடியணும்ட்டு இருக்குது, பட் முன்னே நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது. அதுவும் அமிதாப் பர் இருக்கார். ஸோ அதனால் அவர் கொடுத்து வச்சு வருங்க. அவர் வேறு யாருக்கும் இந்த கிரெடிட் கிடைக்காது. பாருங்கள், 1977 இருக்கார். அவர் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தாச்சு, கலர் பார்த்தாச்சு, 70mm பார்த்தாச்சு, 3D கூட வந்தாச்சு. அப்புறம் இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கும்போது அவர் தான் டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார். ஸோ அவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாஸ் வந்து வேறு யாருக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியும். கிடைக்கிறது மில்லியன் டாலர் குவஸ்டின். பட் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. என்ன தான் வயசு ஜனங்கள் பார்க்குறாங்கல்ல என்ன சார், 4 பேர் 4 விதமாக சொல்லலாம். பட் ஆடியன்ஸ் பார்க்குறாங்களே, ஆடியன்ஸான ஃபஸ்ட்டு யார் எதுவுனா சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் பார்க்குறோம்ல, எனக்கிடம் டேரக்டர் டச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு டச் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த டேரக்டர் என்ன கொடுக்க போகிறார், ரஜினி வச்சு என்ன பண்ண போகிறாரு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சோஷியல் எலிமெண்ட்டோட நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அவர் எப்பவுமே கமர்ஷியல் தான், பட் இவருக்கூட சேரும்போது அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நண்பர் ரஜினி தாங்க, அந்த சூப்பர் ஸ்டார் படத்தெல்லாம் யாருக்கும் வராது. ரஜினினா ரஜினி தான், ரஜினிக்கு இடத்துல நினச்சி கூட பார்க்க முடியாது. ரஜினி சார் பிடிக்கும், அதனால் 22 பழைய படத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துருக்கேன். ஸோ ரஜினினாவே ரொம்ப பிடிக்கும் அதனால். பழைய அதாவது புது படத்துலலாம் இல்லை, எனக்கு பழைய படம் பேர் மறந்துடுச்சு, வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார் அந்த படத்துலேருந்தே எனக்கு ரஜினினா ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இல்லை, அவர்னா அவர் தானே, ஸ்டைல்லாம் சூப்பர் ஸ்டார் தான். ஆ, சூர்யாவும் பிடிக்கும், அதுக்காக படம் பார்க்கறதுக்காகலாம். இப்போ ரோலெக்ஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க. இல்லை கங்குவா தானா ரொம்ப நான் சிவா படம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு போர்ஷன் வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பார். வேறு மாதிரி இருக்கும், ஒரு விறுவிறுப்பு இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் இன்ட்ரவல்லே வந்து ஒரு பெட்டராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும். டோட்டலாகவே வேறு வேறு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து மேக்ஸிமம் அவர் எடுத்த எல்லா படத்துலேயும் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கும் அந்த மாதிரி. ஆமாம், அதுக்கான கம்பேக் படமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக லாஸ்ட் படம் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை, அதனால அவர் இந்த படத்தில் பெட்டராக பண்ணுவார்ன்றது ஒரு. ஆமாம், அவரோட படமும் பார்த்திங்கன்னா ரோலக்ஸ் அந்த விக்ரமில் மட்டும்தான் ஒரு 5 மினிட்ஸ் சீன்னா கூட நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து இந்த படம் தான் வருது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது.
அதனால் கண்டிப்பாக அவரோட படம் பெட்டராக இருக்கும்னு. இல்லை, அதை விட இது பெட்டராக இருக்கும்ன்றது தான். ஏன்னா அந்த டேரக்டர் எப்படின்றது தெரில, இவர் நல்லா பெட்டராக, ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃபார்மான டேரக்டர்ன்றதுனால சிவா படம் நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளோட எதிர்ப்போம். படம் கண்டிப்பாக ஒரு கிளாஷாக தான் இருக்கும், ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த படத்தில் ரஜினிக்கு தான் நல்லா இருக்குது, இவரது எதுவும் ஹிட்டு இல்லாதனால ரெண்டு படமுமே மேக்சிமம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா சிவா மூவி தான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாகுபலி அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது ஒரு ஜேர்னியாக இருக்கும்ன்றது தான். என்ன ஸ்டோரின்றது சரியாக தெரியல, பட் மூவி நல்லாயிருக்கும். சிவா கரெக்ட், ஏன்னா ஒரு டைரக்ட் ஒரு இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டருக்காக யாரும் போகிறதில்ல, டைரக்டருக்காகவே நிறையா மூவிஸ் போகிறாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க, நாங்கள் டைரக்டருக்காக சிவா மூவினா போய் பார்ப்போம் அவ்வளோதான். சிறுத்தை சிவா உங்களுக்கே தெரியும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு ரஜினி படத்துக்கு என்ன காரணம், படம் பிடிக்கும், மேக்ஸிமம் டைம் பாஸ்க்கு தானே போகிறது, அதனால் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூர்ய படத்துக்கு போவோம். என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் இல்லை, அதனால் அவர் படம் எப்பவுமே ஒரு கமர்ஷியல். ஆமாம், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஞானவேல், அதாவது பீம் படத்தோட டைரக்டர். ஆமாம், அவர் எப்படி கமர்ஷியலாக எடுப்பார்னு நினைக்கிறீங்க? நமக்கு அதை பற்றிலாம் அவ்வளோக்கா தெரியாது, படம் பிடிக்கும் அதனால் போகிறோம். யார் டைரக்டர் இருந்தாலும் ரஜினி படம் தான் கமர்ஷியல். ஆமாம், அப்படி ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி கொஞ்சம் எல்லோரும் போகிறது தான். ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வீக்கெண்டு ஒரு தலைவர் படம் ரிலீஸ்னால் அவர் படம் தான். ஆமாம், அப்படிலாம் இல்லைங்க, என்ன தான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். என்ன தான் வயசாக நடித்தாலும் இப்போயும் எல்லாருமே பார்க்குறாங்களே, இப்போ புது ஜென்ரேஷன் கூட எல்லாருமே பார்க்குறாங்க. எப்போ நடித்தாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான், எவ்வளோ வயசானாலும். அதான் உண்மை. கங்குவா தான் வெயிட்டிங் ப்ரோ. என்ன காரணம், ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி சூர்யா சாருக்கு. சிவா அதுமே டைரக்டர் வந்துட்டு, அவருமே வந்து அஜித் வருஷ நாலு படம் எடுத்தார், அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மாரி இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அந்த படத்துக்கு வெயிட்டிங். எக்ஸ்பெக்ட் இல்லாமல் போச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த படமும் எப்படி வரும் என்னன்னு தெரியாது. ஏன்னா ஜெய்பீம் வந்து அவர் எடுத்திருக்காரு, இது எப்படி வரும் தெரில என்னான்ட்டு. அந்த படமும் பார்க்கலாம். ஆமாம், லாஸ்ட் டைம் அண்ணாத்தா வந்துட்டு இவங்க வந்துட்டு சரியாக போல தான், ஆனால் அதுக்கு முன்னாடி படம் நல்லா தானே போச்சு, இவங்க சிவா சார் எடுத்த படம்லாம் நல்லா தானே போச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த படம் நல்லா ஓடும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு கேட்குறீங்களா? மேபி சூர்யா. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த படத்துக்கு எதிர்பார்க்கணும்? பேட்டையன். என்ன காரணம், அது சூப்பர் ஸ்டார் இல்லை இந்த தலைவர், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு பிரியாடி கொடுப்போம். பட் அவருக்கு இப்போ வயசாகிடுச்சு, சூர்யா இப்போ அடுத்த ஜென்ரேஷன், ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட் ஜென்ரேஷனாலும் ஓல்டுஸுக்கு ஓல்டு தானே. இப்போ நீங்கள் ரஜினி படத்துக்கு? ஆமாம், அவரோட மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக கருத்தாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் பிலீவ் தட் அவருக்கு வயசாகிடுச்சு, 73 வயசாயிடுச்சு, இன்னும் நிறைய பேருக்கு டஃப் கொடுக்குறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அவருடைய பவர், அவருக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு அவர் நல்லா மோட்டிவாக இருக்கார். அப்போ நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்க? ரஜினி மூவி கேட்டேன். தேங்க்யூ. வேட்டேன். என்ன காரணம், அதான் லாஸ்ட்டு தலைவர் ஜெயிலரில் நல்லா பண்ணியிருந்தார், ஸோ அதோட எதிர்பார்ப்பு தான். இல்லை முதல்ல தலைவர் தான், அதுக்கப்புறம் தான். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன். ஆமாம் கரெக்டு, சூர்யா தான். என்ன சொல்கிறது, இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், பாகுபலியை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறோம். அது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை, தலைவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு.